வெல்கம் பேக் டு சார்ட் ரிசல். நம்ம சேனலில் என்னால் கண்டினியூவாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல, பிகாஸ் நம்ம இந்த யூஸ்டு கார் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கனால இந்த வீடியோஸில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஐம் ஸோ சாரி ஃபார் திஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க. முக்கியமான இம்பார்ட்டண்டான எல்லாம் ஒன்று தானப்பா அப்படின்னு சொல்லாதீங்க, ஸ்லோவில் வந்துருச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ட்ரைவ் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து வாகனம் நம்ம வந்து புதுசாக கற்றுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக கரெக்டான முறையில் இந்த கை இப்படி வச்சுருக்க பார்த்தீங்களா, ஸ்டேரிங்கோடைய இந்த கார்னர்லேயும் அதே மாதிரி இந்த கார்னர்லையும் ரெண்டு கையும் வச்சு அப்படியே இப்படி இப்படி இப்படியே கற்றுக்குவாங்க. ஆனால் கொஞ்சம் கற்றுக்கிட்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கையை வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மிடிலுக்கு போயிடுதுங்க. அது என்ன ஸ்டைலாக என்னானே அப்படின்னே தெரியல. நான் ட்ரைவ் பண்ணுற நிறைய பேர் பார்த்துட்டேன், இந்த மாதிரி வந்து மிடிலில் போயிடுது. அப்படி இல்லைனா இங்கே ஒரு கையை இங்கே ஒரு கையை இல்லை டைரக்ஷனை மாற்றி மாற்றிலாம் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து டோட்டலி ராங்கு, அந்த தவறு வந்து பண்ணவே பண்ணாதீங்க. எப்போவுமே நம்ம வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கை வச்சுருக்க பார்த்தீங்களா இந்த கார்னர்லேயுமே ரைட் சைடு இந்த கையில் இந்த சைடு தான் இருக்கணும். ஆக்சுவலாக என்னால் ஒரு கையில் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், நான் ரெண்டு கையும் வச்சு காட்ட முடியல. எப்போவுமே வந்து இந்த மாதிரி நம்ம வச்சு தான் ஓட்டணும். இங்கே வச்சு ஓட்டும் போது என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு 80-90-100 இந்த ஸ்பீடில் வந்து அவரேஜாக நம்ம போயிட்டுருக்கும் பொழுது ஒரு சின்னதாக ஒரு பள்ளமோ இல்லை யாரோ டக்குன்னு குறுக்க வந்தாங்க அப்படின்னா இங்கே வச்சு ஸ்டேரிங் வந்து நம்ம டப்புன்னு இப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது வண்டி வந்து ரொம்ப அதிகமான ரைட் சைடு வந்து ரொம்ப இழுத்துட்டு போயிடும். லெஃப்ட் சைடு போனீங்களாலும் அதே வந்து ஒரு ப்ராப்ளம் நடக்கிறக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது எப்போவுமே சேஃபாக அந்த ஸ்டைல்லாம் விட்டுட்டு இந்த கையில் வந்து இந்த கார்னரும் இந்த கார்னருமே ஹோல்டு பண்ணி சிறந்த முறையில் உங்கள் டிரைவிங் வாகனத்தை வந்து இயக்குங்க. உங்கள் கூட வந்து உங்கள் ஃபேமிலி வருவாங்க, பிள்ளைங்க வருவாங்க, உங்களை நம்பி எத்தனையோ பேர் வருவாங்க. ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு சேஃபாகவும் நீங்களும் சேஃபாகவும் ட்ரைவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோ நான் தெரியப்படுத்துகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.